வணக்கம். நவம்பர் 8ஆம் தேதி இரவு பிரதமர் மோடி 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்றும், அதுக்கு பதிலாக புது நோட்டுகளை டிசம்பர் 31க்குள்ளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த திட்டத்தின் மூலமாக கருப்பு பணம், கள்ளப்பணம், ஊழல் மற்றும் தீவிரவாதம் ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மறுநாள் வங்கி விடுமுறை அப்படின்னும், அதுக்கு அடுத்த நாள் முதல் வங்கிக்கு சென்று பணத்தை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் 9, 10 தேதிகளில் ஏடிஎம் வேலை செய்யாது என்றும், 11ஆம் தேதியிலிருந்து அனைவரும் ஏடிஎம்மில் புது நோட்டுகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக சிரமம் ஏற்படும், ஆனால் 50 நாட்களுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும், தேச நலனுக்காக நாம் இந்த தியாகத்தை செய்யணும் அப்படின்னு மோடி சொல்லியிருந்தார். ஆரம்ப கட்டத்தில் நகரத்தில் வாழ்கிற பெரும்பாலான மக்கள் இந்த திட்டத்தை வரவேற்றார்கள். ஆனால் அவங்க எதிர்பார்த்தது மாதிரி பணம் மாத்துற வேலை அவ்வளவு சுலபமாக முடியல. மணிக்கணக்கில் வங்கியிலையும் ஏடிஎம்லேயும் காத்திருந்தாங்க. வேலைக்கு செல்ல முடியாமல் பல நாள் சம்பளத்தை இழந்து காத்திருக்க வேண்டியது இருந்தது. பொறுமையை இழந்த மக்கள் இப்போ முணுமுணுக்க தொடங்கியிருக்காங்க. நம்ம நாட்டில் 93 கோடி மக்கள் கிராமங்களில் வாழ்கிறாங்க. பெரும்பாலான கிராமங்களில் கூட்டுறவு வங்கிகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த வங்கிகளில் பணத்தை மாற்ற முடியாது அப்படின்ற அதிர்ச்சி தரும் செய்தியை மோடி சொல்லியிருந்தார். அந்த காரணத்தினால கிராம மக்கள் முதல் நாளில் இருந்தே இந்த திட்டத்தின் மூலம் கடும் இன்னல்களுக்கு ஆளாயிட்டு வந்தாங்க. இந்தியாவில் 80% மக்கள் முறைசாராத தொழில்களில் வேலை செய்கிறாங்க, அதாவது இன்ஃபார்மல் செக்டார். அவங்களுக்கு சம்பளம் பணமாக தான் கொடுக்கப்படும். அந்த தொழில்களில் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்ட காரணத்தினால அவங்களோட வேலைகளையும் அவங்க இழந்துக்கிட்டு வராங்க. இன்னமும் பணத்தட்டுப்பாடு குறைஞ்ச பாடில்லை. முதல்ல கருப்பு பணம், கள்ளப்பணம், ஊழல், தீவிரவாத ஒழிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேஷ்லெஸ் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லெஸ் கேஷ் எக்கனாமி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நாட்டில் 26% மக்கள் படிப்பறிவு இல்லாதவங்க. மீதமுள்ள 74% மக்களில் எத்தனை பேருக்கு ஆங்கிலம் எழுத படிக்க தெரியும் அப்படின்னு தெரியல. அவங்க எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து மீண்டு வரப்போகிறாங்க அப்படின்றதும் தெரியல. வேறு வழி இல்லாமல் படித்தவங்களும் நகரத்தில் வாழ்கிறவங்களும் இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் அப்படின்றத பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வேலட் என்பது மொபைல் ஆப்பு மூலம் பணம் பரிமாற்றம் செய்யும் முறை. பண பரிமாற்றம் செய்யறதுக்கு நிறைய மொபைல் ஆப்பு இருக்குது. ஆனால் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துறது பேடிஎம். உங்களோட வங்கி கணக்கிலிருந்து இந்த பேடிஎம் வேலெட்டுக்கு நீங்கள் பணத்தை அனுப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த பேடிஎம் வேலெட்டிலிருந்து நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் பணத்தை அனுப்பிக்கலாம். நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்கக்கிட்டேயும் இந்த பேடிஎம் ஆப்பு கண்டிப்பாக இருக்கணும். பார்கோடு மூலமாகவோ இல்லைனா மொபைல் நம்பர் மூலமாகவோ நீங்கள் வந்து பணத்தை அனுப்பலாம். ஒவ்வொரு முறை இதை நாம் பயன்படுத்தும் போதும் குறிப்பிட்ட சதவீதத்தை கமிஷனாக பேடிஎம் எடுத்துக்குவாங்க. நிறைய பேர் இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தமிழில் சொல்லி தந்திருக்காங்க. அந்த லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் பேடிஎம் ஆப் பயன்படுத்துகிறீங்களா? உங்களோட அனுபவங்களை நீங்கள் இங்கே பதிவு செய்யுங்க. இதை நீங்கள் கவனிச்சிங்களா? அவங்க வெப்சைட்டில் இதை சொல்லியிருக்காங்க, 100% அசூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பேடிஎம் ட்ரஸ்ட், யுவர் மணி இஸ் யுவர்ஸ், ஆல் ரீஃபண்ட்ஸ் கம் வித் நோ க்வெஸ்டின் ஆஸ்க்ட். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களோட பணத்தை உடனடியாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம், எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறான கருத்தை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கிறது தான் அதிகாரப்பூர்வமானது. பெரும்பாலும் யாருமே இந்த பகுதியை படிக்கிறதே இல்லை. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேடிஎம் ஆப் மூலமாக உங்களுக்கு ஏற்படுற நஷ்டத்துக்கு நிறுவனம் பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் மொபைல் நம்பர் மூலமாக பணம் அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன், தவறான நம்பரை கொடுத்துட்டோம் அப்படின்னா தவறான நம்பருக்கு அந்த பணம் போயிடும். நாம் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் உரிமையாளர் அப்படின்னு காட்டினா பிரச்சனை இல்லை. ஆனால் பேடிஎம் ஆப் அதை காட்டுறதில்லை. ஒருவேளை தவறான மொபைல் நம்பருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னா யாருக்கு அனுப்பியிருந்தோமோ அவங்க ஒப்புதல் அளித்ததற்கு அப்புறம்தான் அந்த பணத்தை பேடிஎம் நமக்கு திருப்பி தருவாங்க. ஒருவேளை பேடிஎம் சர்வர் ஹேக் செய்யப்பட்டால் அதில் நம்ம பணத்தை நாம் இழக்க நேர்ந்தால் அதுக்கு பேடிஎம் எந்த வகையிலையும் பொறுப்பேற்க மாட்டார்கள். நம்மோட பணத்தை திரும்பவும் தரமாட்டாங்க. பேடிஎம்மை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பண்ணலை. மேலே சொன்னதையெல்லாம் அவங்க மாற்றி அமைச்சாங்க அப்படின்னா மக்களுக்கு இது இன்னும் பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்றத தான் நான் சொல்ல விரும்புகிறேன். மேலும் எந்த ஒரு மொபைல் ஆப் பயன்படுத்தினாலும் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சரியாக நம்ம படித்தாகணும். அதை நம்ம டிக் செய்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதை படிச்சுட்டு அந்த ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போடுறோம் அப்படின்றது தான் அர்த்தம்.
எப்பவுமே எல்லாமே சரியாக நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை தவறாக நடந்தால் நாம் அதை எப்படி எதிர்கொள்கிறது, நாம் ஒத்துக்கிட்ட ஒப்பந்தத்தில் அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்றத அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்குது. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.